முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆவணி 5 ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய பேச்சிலே பிறர் இப்போது மயங்குவார்கள். நல்ல விஷயங்களை எடுத்து கூறுவீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பிறர் கேட்பார்கள். குறிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். யாரிடத்திலும் வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்படாது. அதே போல் இந்நாளிலே நீங்கள் பிறரோடு ஒற்றுமையாக பழகுவீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற முடிவோடு இருப்பீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வித்தைகளை பழக வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டமான வழிகளை விட்டு சுலபமான வழிகளை கண்டுபிடிப்பது, இதுவெல்லாம் சாத்தியமாகும். படிப்பதற்காக இருக்கலாம், பணி செய்வதற்காக இருக்கலாம், சுயதொழில் சம்பந்தமான யுக்திகளாக இருக்கலாம். இன்றைய நாளிலே நீங்கள் சுலபமான எளிய வழிகளை கண்டுபிடித்து பயனடையக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மிதுனராசி அன்பர்களே, வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இப்போது அது சம்பந்தமான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு என்று சொன்னால் ஒருவருடைய சுய ஜாதகப்படி அவருக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும். ஸ்திர உபய ராசிகள் என்ற ராசிகள் இருக்கிறது. நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்ற தத்துவங்கள் கொண்ட ராசிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒருவர் வெளிநாடு செல்லுவாரா, அங்கே நிரந்தரமாக தங்குவாரா, குடியுரிமை பெறுவாரா, கொஞ்ச காலம் இருந்துவிட்டு வந்து விடுவாரா என்பதையெல்லாம் பார்க்க முடியும். இன்றைய நாளிலே வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு அதை செய்வீர்கள். வாகன யோகம் இருக்கிறது. வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வது, வீட்டை பழுது பார்ப்பது, புனரமைப்பது, அல்லது வீடு சொத்து சம்பந்தமான வில்லங்கம் இருந்தால் அதை சரிப்படுத்த தொடங்குவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வராகமூர்த்தி. சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நேசிக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். எந்த வேலை நீங்கள் செய்தாலும் கூட அந்த வேலையிலே ஈடுபாட்டுடன் காணப்படுவீர்கள். அதை ஒரு வேலையாக நினைக்காமல் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று புரிந்து செயல்படுவீர்கள். அதே போல் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் கூட இயன்ற அளவிற்கு அதிலே மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். இப்படிப்பட்ட சிந்தனையானது உங்களை உயர்த்தும், வளர்க்கும், முதலிடம் முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட முயற்சியை செய்யும்போது வேலை கிடைக்கும் என்பது தெரிய வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே தர்ம காரியம் செய்வதிலே உங்களுக்கு மனம் ஈடுபடும். ஒரு சில சமயத்திலே எப்படி நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல் ஒரு சில சமயத்திலே செலவு செய்ய வேண்டும் என்றும் நினைப்போம். அந்த செலவு சில நாட்களிலே நமக்கானதாக இருக்கும், சில நாட்களிலே நம்முடைய குடும்ப நபர்கள் சார்ந்ததாக இருக்கும், ஒரு சில சமயத்திலே பொதுவாக இருக்கும். அப்படியாக இந்நாளிலே நீங்கள் பிறருக்கு உதவுவது, நண்பர்களுக்கு உதவுவதாக இருக்கலாம், உறவினர்களுக்காக இருக்கலாம், சம்பந்தப்படாத நபர்கள் கஷ்டப்படுவதை கண்டு இறங்கி மனம் இலகி அவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கலாம்.
இப்படியாக உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்து மன நிறைவை அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மன ரீதியாக உணர்வுபூர்வமாக செயல்படுவதை குறைத்து கொண்டு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். பேச்சும் செயலும் இப்படி இருக்க வேண்டும். எதையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாது. அதே போல் எதையும் அதிகமாக சந்தேகிக்கக்கூடாது. ஒரு கயிற்றின் மீது நடப்பது போல என்று கூறும்படி இன்றைக்கு நாளிலே நீங்கள் மிகச்சரியாக சிந்திக்க வேண்டும், மிகச்சரியாக பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சிறிய தவறு உங்களிடத்திலிருந்து வந்தாலும் கூட அது பெரிதுபடுத்தப்படும். அதனால் இன்றைக்கு நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். விருச்சிகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பிறர் மூலமாக ஆதாயத்தை பெறுவீர்கள். நாம் எப்போதும் சுயநலமாக நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சில சமயத்திலே பிறர் நம் மீது அன்பாக இருப்பார்கள், நமக்காக விட்டு கொடுப்பார்கள், நமக்கு ஏதாவது உதவி செய்வார்கள், வழிகாட்டுவார்கள். அப்போது நம்முடைய மனதிலே நாமும் கூட இப்படி நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பது தோன்றும். அப்படியாக இன்றைய நாளிலே பிறரால் உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுக்கு விட்டு கொடுப்பார்கள், வழிகாட்டுவார்கள், உதவுவார்கள், அரவணைப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள். அவர்கள் இரத்த பந்தமாக இல்லாத போதும் கூட வெளிநபர்களாய் நண்பர்களாக இருக்கலாம், உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தவர்களாக இருக்கலாம். அவர்களால் இப்போது உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வராக சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் போட்டிகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீர்கள். அதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு வேலை ஒரு தொழில் இருக்கிறது என்றாலும் கூட சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். அப்படி சாதிக்க வேண்டும் என்றால் போட்டியிலே வெல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். ஒரு சிலர் நாம் புதியதாக வித்தியாசமாக ஏதாவது செய்து பெயர் பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். அப்படியாக ஒரு தேடுதல், படிப்பது, புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, ஆராய்ச்சி செய்வது, கண்டுபிடிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனம் போகும், புத்தி போகும். அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு உறுதியாக, அதுவும் நல்ல விஷயத்தை தொடங்கி செய்தால் கட்டாயம் அது உங்களுக்கு பலனை அளிக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பீர்கள். பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் சம்பந்தமான செலவுகளை மனமுவந்து செய்வீர்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். கும்பராசி அன்பர்களே, மனை வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்து பார்க்கலாம். எளிதிலே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கட்டாயம் நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையும் பயிர் முளையிலே என்று கூறுவார்கள். அப்படி இந்நாளுடைய ஆரம்பமே உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை தெரியப்படுத்தும். நீங்கள் நினைப்பது சாத்தியமாகும், தொட்டது பலன் தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த நாள் எல்லோரும் இன்பமாக இருக்கக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.